வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம் வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 19/9/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகத்து வருடம், புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இன்றைக்கு நவமி, அவிதா நவமி, திருவா நட்சத்திரம். என தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு, சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்பப்பா வடை தரிசனம், திருப்பு ஸ்ரீ திருவேங்கடம் உடையான் உடையார் கூட புறப்பாடு. இன்றைக்கு நல்ல நேரம், காலை 6:00 முதல் 7:00 வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். திங்களுக்குரிய ராகுகாலம் காலை 7:30-9:00 வரை. சந்திராஷ்டமியர்கள் அனுஷம் மற்றும் கேட்டு நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளை புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும் சிறுதானியம் நவதானிய வரிசை வியாபாரிகள் நலமுன்னேற்றம் காணலாம். ஏற்றம் இறக்குமதி சீராளாவத்தி கூட காத்திருக்கிறது. கடசார்ந்த பொருட்களால் கூடுதலாகவும் பெறலாம். அன்பான ரிஷப ராசினிகளை வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாகி இருக்கிறது. ஆலய பிசுரம் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சியிடத்தில் ஒளிப்பூடு செல்பட வேண்டும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் போக்குவரத்தால் பல பயன்களை பெறலாம். இருந்தாலும் போக்குவரத்து சட்டங்களை வைத்து நடந்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு புதிய இடமாற்றம் வாகன மாற்றம் அமையலாம். அன்பான மிதம் ராசினிகளே, தொலைகள் வருவதாலும் தொலைகள் இல்லை என்ற அளவுக்கு மாற்றிக்கொள்வீர்கள். மனோத்திடம் கூடும், மனதீரியம் கூடும். வெளிநாட்டு தகவல்கள் சாத்தியமாகும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் அனுகூலம் கூடும், ஆர்வம் கூடும். அன்பான கடகராசினிகளே, பெருமைகள் பலப்படும், புலப்படும். காரை வீட்டு கைகூடும், பாக்கில் வசூலாகும் சுபகாரி முயற்சிகள் கைகூடும். கடன் தொலை குறைய காத்திருக்கிறது. புதிய கடன் வந்தாலும் வாங்க வேண்டாம். சிறுதானியம் நவதானிய வியாபாரிகள் வெளிப்போடு செல்பட வேண்டும். ஏற்றம் இருக்கும் சுபாரலாத்தி கூட காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, வாழ்வு ஆதாரம் சிறக்கும், பயணங்கள் இனிக்கும். இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வ முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பெரிய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கடகராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். உடலத்தில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளால் துறைகள் குறைய காத்திருக்கிறது. வருமானப்பு கட்சியராக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வீண் விரயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், சுபவிரயங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். கால்நடைகளால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். அன்பான துறராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும். காரிய வீட்டு கை கூடும். உள்நாட்டு தகவல்கள் சாத்தியமாகும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஏஜென்சியால் ஒரு சிறு பிரச்சனை ஏற்படலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கூட்டணி குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, அலைச்சல் கூடும், அலைச்சல் கூடும். ஆதாயம் கூட காத்திருக்கிறது. பாக்கியில் வசூலாகும் புதிய கடன்களை பெற வேண்டாம். வீடு வாகனம் அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு சிறு இடமாற்றம் அமையலாம். அரசியல் அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். கூட்டணி குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. எதுவரை பெற்றோர் மருத்துவ சீர்களை கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாக முயற்சி வெற்றி தரும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி மாறமையிறோம் அமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு பல் கூச்சம் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. வெளிநாட்டு தகவல் வெளியூர் தகவல் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளை, எதிர்ப்புகள் தோன்றினாலும் ஏமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். தடைகளை உடைக்க பார்த்து பற்றுக் கொள்வீர்கள். சோதனைகளால் சாதனைகளை மாற்றி காட்டுவீர்கள். சாதிக்க கற்றுக்கொள்வீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் அனுபவங்கள் கூட காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். சந்திப்பு காலசுவம் கூட காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, மன நிறைவு கூடும், மனது இடம் கூடும். இடத்தகாரத்தை சிறப்பாக செய்வீர்கள். துரதிச பயணங்களை சிறப்பாக செய்யலாம். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் வெளிப்போடு செயல்பட வேண்டும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். அன்பான மீனம் ராசினிகளை, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வீட்டு கைகூடும். திருமணம் போன்ற சூழ்நிலை சென்று வர காத்திருக்கிறீர்கள். சுபகாரி முயற்சியில் முடிக்க காத்திருக்கிறீர்கள். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். ஏஜென்சி எடுத்து நல்ல முன்னேற்றம் காணலாம். மருந்து உற்பத்தி செய்வது விற்பனை செய்வது நல்ல மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். அன்பானர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மிதுன ராசினியர்களுக்கு சரஸ்வதி நதியிலே நீராடி வந்தால் யோகம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.